திண்டுக்கல் மாநகராட்சி கமிஷனர் அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற துப்புரவு பணியாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் இதுவரை 20 நபர்கள் ஓய்வு பெற்றுள்ளனர். இவர்களுக்கு பண பலன்களை புதிதாக வந்த கமிஷனர் சிவசுப்பிரமணியன் வழங்க மறுத்து வருவதாக ஓய்வு பெற்ற துப்புரவு பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பலமுறை முறையிட்டும் பண பலன்கள் வழங்குவதில்லை. இதனால் விரக்தியடைந்த ஓய்வு பெற்ற துப்புரவு பணியாளர்கள் அண்ணா துப்புரவு பணியாளர்கள் சங்க தலைவர் பெருமாள் தலைமையில் 15-க்கும் மேற்பட்டோர் கமிஷனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷம் எழுப்பினர். ஓய்வு பெற்ற அனைத்து விதமான பண பலன்களை வழங்க வேண்டும், 8 மணி நேர பணி மட்டும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டனர்.